தொடர் கனமழை காரணமாக புழல் ஏரியில் இருந்து 100 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. இது பற்றி விரிவான தகவல்களை காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், நீர் இருப்பு எவ்வளவாக இருக்கிறது? புழல் ஏரியை சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? நித்யா, சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரியானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 3,300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த புழல் ஏரியானது ஏற்கனவே கிருஷ்ணா நதிநீர் வரத்து மற்றும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏறக்குறைய 80% நீர் இருப்பை கொண்டிருந்தது. அண்மையில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கடந்த 2 நாட்களாக புழல் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. காலையில் இந்த புழல் ஏரிக்கு 1,997 கனஅடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது. ஏரியின் மொத்த கொள்ளளவில் தற்போது பிற்பகல் 2 மணி நிலவரப்படி 3,300 மில்லியன் கனஅடி கொள்ளளவில் 2,717 மில்லியன் கனஅடியானது நீர் இருப்பானது இருக்கிறது. 82% தற்போது புழல் ஏரி நிரம்பி இருக்கிறது. வடகிழக்கு பகுதி தீவிரமடைந்து ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதன் காரணமாக தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதல் கட்டமாக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 100 கனஅடி உபரி நீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் வெளியேற்றியிருக்கிறார்கள். இந்த புழல் ஏரியில் மொத்தமாக 2 ஷட்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீரை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த 2 ஷட்டர்களில் முதற்கட்டமாக 1 ஷட்டர் வழியாக 100 கனஅடி உபரி நீரானது தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த புழல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த உபரி நீரானது சாமியார் மடம், தண்டல்கழனி, கிராண்ட் லைன், பாபா நகர், வடபெரும்பாக்கம், மணலி, கொசப்பூர், சாமியார் மடம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்கள் வழியாக சென்று 800 கடலில் கலக்க உள்ளது. இதன் காரணமாக இந்த கிராமங்கள் வழியாக இருக்கக்கூடிய உபரிநீர் கால்வாயை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஆட்டோக்களில் ஸ்பீக்கர்களை கட்டிக்கொண்டு, ஒலிப்பெருக்கிகளை கட்டிக்கொண்டு இந்த ஏரியின் உபரிநீர் செல்லக்கூடிய கால்வாய் ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுரைகளையும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தண்டோரா போடுவது தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஆட்டோக்களில் ஒலிப்பெருக்கியை கட்டிக்கொண்டு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது ஏரியிலிருந்து 100 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களும் இந்த பகுதியில் ஏரியின் அருகே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கனமழை காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தால் இந்த உபரி நீர் வெளியேற்றமானது அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டும் இதே போல புழல் ஏரியிலிருந்து நவம்பர் மாதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நித்யா, ஸ்ரீதர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.